வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அருமையான சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா, ஆய்வக உதவியாளர் லேப் அட்டண்டன்ட் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பிரைன் ரிசர்ச் சென்டரில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேப் அட்டண்டன்ட் ப்ராஜெக்ட் ஆய்வக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படித்து பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. இத்துடன் பார்த்தீங்கன்னா, தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்துமே செல்ஃப் ஆட்ட செய்து அனைத்துமே இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கும் விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 27 ஏப்ரல் 2021 பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களுக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட்.